மக்களவை விதிகளை மதிக்காமல் பேரவைத் தலைவர் பொறுப்பில் இருந்தவரின் கைகளில் இருந்து பேப்பர்களை பறித்து ஒழுங்கினமாக நடந்து கொண்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஏழு பேரை பட்ஜெட் கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களுக்கு இடைநீக்கம் செய்து மக்களவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மக்களவை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் மூன்று மணிக்கு அவை கூடியபோது அவைத்தலைவர் பொறுப்பில் இருந்த மீனாட்சி லேகி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கௌரவ் கோகாய் டி பிரதாபன் டீன் குரியகோஸ் மாணிக் தாகூர் ராஜ்மோகன் உனிதன் பென்னி பெஹான் குர்ஜித் சிங் அப்சாலா ஆகியோர் பெயரை குறிப்பிட்டு இன்றைய நடவடிக்கைகளில் பங்கேற்க இயலாதவாறு நடவடிக்கை எடுத்தார் இதைத் தொடர்ந்து இந்த உறுப்பினர்கள் ஏழு பேரையும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களுக்கு அவையிலிருந்து இடைநீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்டு வந்தார் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எதிர்ப்பு முழக்கங்களுக்கு இடையே இந்த தீர்மானம் குரல் வாக்கு மூலம் நிறைவேறியது இதையடுத்து இவர்கள் ஏழு பேரையும் உடனடியாக அவையிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டு அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்தாா்